எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதை வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸா கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன மோட்டிவேஷனா கூட எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் வந்து ஒன் டூ மெம்பருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோ மேக் பண்றேன். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சரியா தவறா அப்படி கம்பேர் பண்ணும் போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? மத்தவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணும் போது நம்மளே அறியாம நம்ம டிப்ரெஸ் ஆயிடுவோம், நம்ம சோகம் ஆயிடுவோம். நம்மளை மறந்துட்டு நம்ம யாரை வச்சு நம்மளை கம்பேர் பண்ணமோ அவங்களை பத்தியே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மளோட கான்பிடென்ட்டா நம்ம இழந்துருவோம். இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணுவோம். நம்மளே வந்து பத்தி நம்ம பேட் ஆஃப் திங்க் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து தீமையான ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம கூட நமக்குள்ள நடக்கும். சோ இப்படி கம்பேர் பண்ணி பாக்குறது தப்பு அப்படின்னு நமக்கே தெரியுது. ஆனா ஒரு சில சமயங்கள்ல நம்மளே அறியாம நம்ம வந்து மத்தவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சோ அதை நம்ம எப்படி குறைக்கலாம், அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இதெல்லாம் சேர்த்தே பாருங்க. அப்பதான் நமக்கு வந்து அது ஈஸியா புரியும். முதல் விஷயம் என்னன்னா, நம்ம யார் கூட வந்து கம்பேர் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒருத்தவங்க ரொம்ப ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அவனை வந்து அவங்கள வந்து நம்ம கூட கம்பேர் பண்றது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த ஃபிட்டா ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு பின்னால அவங்களோட எவ்வளவு பெரிய முயற்சி இருக்கும், அவங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு பணம் செலவு பண்ணிருப்பாங்க. சோ நம்மளுக்கு அதெல்லாம் கண்ணு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ரிசல்ட்டை மட்டும் தான் பார்ப்போம். அவன் வந்து ஃபிட்டா இருக்கா என்ன விட அவளைதான் பார்ப்போம். சோ இதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளே அறியாம நமக்கு ஒரு ஃபீலிங் வந்து டிப்ரெஸ்ஸா ஃபீல் பண்றோம். அதுக்கப்புறமா ஒரு ஜெலஸான ஃபீலிங்ஸ் வந்து நமக்கு வருது. இன்னும் சொல்ல போனா, நம்ம முதப்படியில இருந்துட்டு கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் படிக்கு வந்து ரீச் ஆனவங்களே பார்த்துட்டு அவன் என்ன விட ரீச் ஆயிட்டா, என்ன விட ரீச் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி வந்து கம்பேர் பண்றோம்னு தவிர, நம்ம அடுத்த ஸ்டெப் வைக்கிறத நம்ம யோசிக்கவே மாட்டோம். எப்பயுமே வந்து நம்ம அப்படியே கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட விஷயங்களை நம்ம மறந்துடுவோம். அதுதான் உண்மை. எப்பயுமே ரிசல்ட்டை பார்த்து நம்ம வந்து எதையுமே வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, அஜிம் பண்றது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ அவங்க வந்து வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ எதையோ ஒண்ணு வந்து மத்தவங்க வந்து ஏதாவது ஒரு ஹாப்பியான மூமெண்ட் வந்து ஷேர் பண்றாங்க, இல்ல பிக்சர் போஸ்ட் பண்றாங்க, அந்த மாதிரி வச்சுப்போம். சோ நம்ம என்ன வச்சுப்போம், அந்த பிக்சர் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன, அவங்க வந்து சூப்பரா சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, நமக்கு தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுப்போம். சோ ஒரே ஒரு மூமெண்ட்டை வச்சு அவங்க ஹோல் லைஃபும் ஹாப்பியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து அசியூம் பண்ணிடுறோம். ஓகேவா? நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும், யாராவது சோகமா இருக்கிறதையோ அழுறதையோ வந்து ஹாப்பியா போஸ்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பா கிடையாது. சோ எப்பயுமே நம்மளோட ஒரே ஒரு விஷயத்த வந்து ஒரே ஒரு மூமெண்ட்டா நம்மளோட ஹோல் லைஃப் கூட நம்ம கம்பேர் பண்ணி நம்மளே டிப்ரெஸ் ஆயிக்கிறோம். அது மட்டும் இல்லாம அதை மத்தவங்க கூட ஷேர் பண்ணி அவங்களையும் கஷ்டப்படுத்தி அப்புறம் ஃபைட்டு தான், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் தான், இந்த மாதிரி தான் போகுது. சோ எப்பயுமே ஒருத்தவங்களோட வெளித்தோற்றத்தை வச்சு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரவே கூடாது. எப்பயுமே வெளித்தோற்றம் வந்து உள்ள விட வந்து அழகா தான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம கம்பேர் பண்றத ஸ்டாப் பண்ணிடுவோம். சோ மூணாவது என்ன விஷயம் அப்படின்னா, நேரத்தை யோசித்து பாருங்க. இப்ப நம்மள மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோமே, அந்த நேரத்தை பத்தி யோசிப்பாங்க. நேரம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து வேல்யூபிள்ங்க. இப்படி நீங்க கம்பேர் பண்ணும் போதெல்லாம் உங்களோட டைமை நீங்க வேஸ்ட் பண்றீங்க அப்படிங்கறத ஒரு நாளாவது நீங்க வந்து உணர்ந்து பாருங்க. கண்டிப்பா நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து கம்பேர் பண்ண மாட்டோம். நமக்கு நிறைய வேலை இருக்கும், நிறைய விஷயங்கள் நம்ம நம்மளோட ஓன் லைஃப்ல நம்ம ஃபேமிலியை பத்தி நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கும். சோ அதை பத்தி நினைச்சு அது வந்து டைம் வந்து வேல்யூபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்போ வந்து நீங்க கம்பேர் பண்றதை விட்டுருவீங்க. நெக்ஸ்ட் என்ன விஷயம்னா, நீங்க உங்களோட செல்ஃப்ல வந்து நீங்க ரொம்ப வந்து கான்பிடென்ட்டா இருங்க. நான் வந்து தனித்தன்மை உள்ளவங்க, எனக்கு வந்து நிறைய கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர் இருக்கு, எனக்கு வந்து நல்ல ஃபேமிலி இருக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நான் ஏன் மத்தவங்க கூட என்ன கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா கம்பேர் பண்ணவே மாட்டீங்க. அதாவது பி யூனிக், அதுதான் நான் சொல்ல வரேன். சோ நெக்ஸ்ட் என்ன விஷயம்னா, இந்த விஷயம் வந்து நான் ஆல்ரெடி வந்து சொன்ன ஒரு விஷயத்தோட ஒத்துப்போகும். என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளோட அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க நினைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தப்பான விஷயங்க. பிகாஸ் இப்போ அவங்க அழகா இருக்கலாம் பட் வந்து திறமை இல்லாம இருக்கலாம். இன்னொருத்தவங்க வந்து திறமையா இருக்கலாம் பட் வந்து அழகா இல்லாம இருக்கலாம். அதாவது நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட், ஏதாவது ஒண்ணு லேக்கா இருக்கும். ஆனா பட் நமக்குள்ளும் ஏதாவது ஒண்ணு பிளஸ்ஸா இருக்கும். நம்ம அதை நினைச்சு பார்த்து அதை வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே நம்ம மத்தவங்க கூட நம்மளை கம்பேர் பண்றது ஸ்டாப் பண்ணிடுவோம். சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். நம்மளே நம்ம என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி நம்ம அதையே வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நம்ம அதை நோக்கியே போயிட்டு இருக்கணும். சோ அப்படி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மத்தவங்க கூட நம்ம கம்பேர் பண்றதுக்கான டைம் கூட நமக்கு கிடைக்காது. சோ அந்த மாதிரி இருக்கிறதுனாலயும் நம்ம வந்து மத்தவங்க கூட கம்பேர் பண்ண மாட்டோம். இல்ல எது செஞ்சாலும் என்னையே அறியாம நான் வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும்
உங்களுக்கே தெரியும் நீங்க வந்து எதுல வந்து லாக்கா இருக்கீங்க, எதனால வந்து கம்பேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா, இந்த கம்பாரிசன்லயே ஒரு ஹெல்த்தியான கம்பாரிசன் ஒண்ணு இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஒருத்தவங்க வந்து நல்லா வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க, இதுல வந்து ஒரு நல்ல குவாலிட்டி அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ நம்மளும் அவங்களே மாதிரி நல்லா வந்து அச்சீவ் பண்ணணும். சோ அவங்க எவ்வளவு அழகா அச்சீவ் பண்ணிருக்காங்க, சோ அந்த மாதிரி ஒரு கம்பாரிசன் இருக்கு பாருங்க, அது வந்து ஹெல்த்தி கம்பாரிசன். ஒரு நல்ல குவாலிட்டியா இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு பெரிய வந்து அச்சீவரா இருக்கணும், அவரே ரோல் மாடலா வச்சுட்டு அதே மாதிரி நம்ம மோட்ட நம்மளும் வந்து செஞ்சா ஏன் முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நமக்குள்ளே ஒரு மோட்டிவேஷனோட வருது பாருங்க, ஒரு கம்பாரிசன். அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒண்ணு. சோ நெக்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்குள்ளே நீங்க கம்பேர் பண்ணணும். சோ அதுவும் ஹெல்த்தியான கம்பாரிசன். சோ நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கேன், சோ இப்ப எப்படி இருக்கேன், நான் வந்து முன்னேறிட்டேனா, சோ எனக்கு வந்து என்ன குறை இருக்கு, நான் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு கம்பாரிசன் உங்களுக்குள்ளே இருக்கு பாருங்க, அது வந்து ஹெல்த்தியான கம்பாரிசன். சோ அதனையும் நீங்க வந்து பண்றது வந்து நல்லதுதான். அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீ உங்களை மத்தவங்க கூட கம்பேர் பண்ண மாட்டீங்க, உங்களையே நீங்க வந்து கம்பேர் பண்ணிக்குவீங்க. சோ இவ்வளவுதாங்க. எப்பயுமே வந்து ரொம்ப பி யூனிக், அது வந்து எப்பயுமே மறந்துடாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ எப்பயுமே வந்து ஹாப்பியான லைஃப் வாழுங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம வச்சு நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம பெருசாக எடுத்துக்கோங்க. அதை வந்து ரொம்ப சின்னதாக பார்த்துட்டு மற்றவங்க கூட பெருசாக எடுத்துக்காதீங்க. ஸோ நமக்கு நல்ல ஃபேமிலி இருக்குது, நமக்கு நல்ல ஜாப் இருக்குது, அது நமக்கு நல்ல டேலண்ட் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நம்ம நினச்சிக்கிட்டு மற்றவங்க கூட நம்மளை வந்து கம்பேர் பண்ணாமல் ஹாப்பியான லைஃப்பை வாழுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அதே தகவலோட அடுத்த வீடியோவை உங்களை சந்திக்கிறேன். டாட்டா.